பிக் பாஸ் சீசன் போர் ஆரம்பிக்க இன்னும் அப்ராக்சிமேட்டா ஒரு டுவெல் தேர்ட்டின் டேஸ் தான் இருக்கு அக்டோபர் ஃபோர்த் அன்னைக்கு ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டோம் ஸோ ஒரு பக்கம் இதுக்கான செட் வேலைகள் அண்ட் இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்றது அவங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்னு சொல்லி பரபரப்பா வேலைகள் போயிட்டு இருக்கு லட்சுமி மேனன் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருப்பாங்க இன்ஃபேக்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் கூட சைன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க ஆனா நிதிக்கு ஃபேன்ஸோட லைவ் வந்தவங்க தம் பிக் பாஸ் ஷோல கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க போறாங்க அவங்க போறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல லிஸ்ட் வருது ஆனா எல்லா லிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா முக்காவாசி விஜய் டிவி ஸ்டார்ஸாவே இருக்காங்க அப்புறம் மத்த ஷோக்கும் பிக் பாஸ்க்கும் என்ன வித்தியாசம் சோ நம்மளோட கெசையும் தாண்டி நம்மள சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேனல் கிட்டத்தட்ட முப்பது பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து மெடிக்கல் டெஸ்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் செக் லீகல் கேசஸ் ஏதாவது இந்த எல்லா செக்கும் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொருத்தரையா ஹோம் குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா அண்ட் இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி இப்ப யாரெல்லாம் ஹோம் குவாரண்டைன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜிவாவோட பிரதர் ஆக்டர் ப்ரொடியூசர் ஜித்தன் ரமேஷ் இருக்கார்ல அவரு சிவானி ரம்யா பாண்டியன் அப்புறம் தியேட்டர் டிரெக்டர் அனுமோகனையும் இப்போ ஹோம் குவாரண்டைன் பண்ணிருக்காங்களா அதே மத்தவங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான் ஆனா இப்படி குவாரண்டைன் பண்ணவங்க எல்லாருமே ஷோக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுலயே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி ஹோம் குவாரண்டைன் பண்ணிருக்காங்க அப்புறமா மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நெகட்டிவா வந்தா மட்டும்தான் இவங்களும் உள்ள அனுப்புவாங்களாம் அதுல ஏதாவது குளறுபடியாக சப்போஸ் பாசிட்டிவ் அனுப்ப இல்லையா ஃபைனல் ஃபில்டருக்கு முன்னாடி ஹோம் குவாரண்டைனுக்கு கிட்டத்தட்ட இருபது பேத்து சூஸ் பண்ணியிருக்காங்களாம் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ரெண்டு செலிபிரிட்டிஸ்க்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கூட ஸோ அவங்கள டிரா பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக ஆல்டர்னேட் சாய்ஸ் ஸோ இது வரைக்கும் நடந்த நம்ம எல்லாம் பாஸ் ரம்யா பாண்டியன் அப்புறம் அனுமோகன் இது போக நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி ஆக்ட்ரஸ் ரியோ அமிர்தா ஐயர் பாலாஜி முருகதாஸ் இவங்களுக்கான டெஸ்ட் போயிட்டு இருக்கான் சரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கமல் சாருக்கு நெருக்கமான சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே வையாபுரி பொன்னம்பலம் தாடி பாலாஜி மாதிரி இந்த சீசனுக்கு யார் வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வசுந்தரா தாஸ் பேரெல்லாம் அடிபட்டுச்சு ஆனா கமல் சாரி பர்சனலா எம்எஸ் பாஸ்கர் சாரோட பையன் ஆதித்யாவோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணதா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்லயே எம்எஸ் பாஸ்கர் சார் கலந்துக்க போறதா சொன்னாங்க ஏமா என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு நான் எப்படி உள்ள போக முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்பாவை உள்ள அனுப்பாம அவருக்கு பதிலாக பையனை உள்ள அனுப்பலாம்னு இருக்காங்களாம் நைன்டி சிக்ஸ் படத்துல குட்டி விஜய் சேதுபதியா நம்ம எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணவரோட ரியல் கேரக்டரும் பிக் பாஸ்குள்ள பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கோவிட் சிச்சுவேஷன் அண்ட் கவர்மெண்டோட ரூல்ஸ் காரணமா இவங்களோட ஷோலையும் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா ஃபர்ஸ்ட் சீசன்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சீசன்ல கிட்டத்தட்ட பதினேழு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த சீசன்ல அந்த கண்டஸ்டன்ஸோட கவுண்டை குறைச்சு பதினஞ்சு இல்லாட்டி பதினாறு பேர் தான் உள்ள அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அதே மாதிரி டபுள் கார்ட்ஸ் எதுவுமே இருக்க போறதுல எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் காட்ஸ் கொடுக்க போறாங்களா ஸ்விம்மிங் பூல் இருக்க போறது இல்ல ஆன டாஸ்க் இருக்க போறது இல்ல அண்ட் ஸ்ட்ரிக்டா ஸ்மோக்கிங் ரூம் குள்ள ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் கண்டிஸ்டன் குறைச்சிட்டாங்கன்னா எப்படி டேஸ் ஷோ பண்ணுவாங்க எவ்ரி எவிக்ஷன்ஸ் வேணும் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் ஹண்ட்ரட் டேஸ் இல்லாம அத கூட எயிட்டி டேஸா குறைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களா கிரிஸ்பா எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங் எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிஆர்பி எகர வைக்கிற மாதிரி தான் பிக் சீசன் போர் இருக்க போதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 了。